பொறிப்புலன்களை அடக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாசி வசப்பட்டவன் தான் உப்புலாம சாப்பிடணும் அவன் எந்த உரம் வச்சு கூடாது உலகநடையில் இருக்க வேண்டும் தன்னை அவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்போ அஞ்சீகரம அங்குச பாசம் என்பது திருவருள் துணையால் பொறி உடனே அடக்க வேண்டும் அப்போ தேவையில்லாமல் பொறி உடனே அடக்கக்கூடாது அடக்கு அடக்க என்பர் அறிவுளான் அஞ்சும் அடங்கும் அமரர் அங்கில்லனார் திருமுறை அடக்கு அடக்க என்பர் அறிவுளார் அஞ்சும் அடங்கும் அமரர் அங்கில்லை அஞ்சும் அடங்கில் அச்சேதனமாக எந்தித்து அஞ்சும் அடங்கா அறிவறிந்தேனார் பொறி உடனே அடக்க வேண்டிய அவசியம் இல்லை எதை அடக்க வேண்டும் தெரியுமா அஞ்சீகரமும் அங்குச பாசமும் இந்த இந்த பொறி உடனே அடக்கக்கூடிய ஒரு கருவி அங்குச பாசம் அந்த யானை அடக்கக்கூடிய ஒரு பாசம் அந்த அஞ்சு புலன்களை அடக்கக்கூடிய ஒரு அங்குசம் அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கருவி நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் எல்லாம் அந்த விநாயகரை பற்றி பாடுவது போன்று இருந்தாலும் சுத்தமாக ஞான காண்டம் ஞானம் தான் அப்போ பொறி புலன் அடக்குகிறான் விஷயார்த்தத்தோடு காரணத்தோடு பொறி புலன் அடக்குவது காரணம் வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லை அவனா தவம் தவமுடையார்க்காகும் நான் வள்ளுவன் தவம் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அகதிலார் மேற்கொள்வன தவம் எதுன்னு கேட்டான் பொருளறிந்து உயிரை அறிந்து உடம்பை அறிந்து ஏன் காமம் வந்தது ஏன் பசி வந்தது ஏன் நரதிரை முப்பு வந்தது ஏன் சாகு உடம்பை அறிந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பொறிவுடன் அடக்குவதால் யாதொரு பயனும் இல்லை என்ன அங்கு அஞ்சீகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனை நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் அப்போ என்ன நீல நிற ஒளி தருவான் நீல நிற ஒளி தெரியும் கண்களுக்கு இது எதுக்கு யாருக்கு சொல்கிறோம் விநாயகனை அறிந்தவர்கள் வாசி ஒடுங்கினால் அந்த தோற்றம் கண்ணுக்கு புலப்படும் அதுதான் அந்த விநாயகர் ஞானிகள் வணங்குவது மூலாதாரத்தில் எழுகின்ற மூலாதார குண்டல் சிக்கில் தோன்றுகின்ற விநாயகனையும் வல்லபை சக்தியும் வணங்குகிறான் அது உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைகிறான் அஞ்சீகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடைகின்ற நீலமேனியும் நான்றவாயும் நாளிருபுயமும் நான்றவாயும் நாளிருபுறமும் மூன்று கண்ணும் மும்மதச் சோடும் நான்றவாய் அகண்டவாயினா அகண்டவாயினா எவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இருக்குமா நான்கு திசைகளும் அந்த ஜோதியை பார்க்குற மக்கள் என்ன புருவத்தில் பார்ப்பான் பார்க்கும்போது அகண்ட ஒரு ஜோதி தெரியும் அகண்டமாக வெட்டவை தெரியும் நான்றவாயும் நாளிருபுயமும் நாளிருபுயம்டா எட்டு நான்கு திசைகளும் எட்டு திக்குகளும் நான்றவாயு நாளிருபுயமும் அப்போது அகண்ட நான்கு திசைகளும் நான்கு திசை எட்டு திக்கு எட்டு திக்கும் புலப்படும் கண்ண புருமத்தியை சுழிமணி திறந்தால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க